गुड मॉर्निंग एवरीवन टुडे वी आर गोइंग टू सी द टॉपिक ज्योमेट्री ज्योमेट्रीना என்னன்னு பாத்துறோம் ஸ்டடி ஆஃப் ஷேப்ஸ் ஓகேவா ஷேப்ஸை பத்தி படிக்கிறது தான் ஜியோமெட்ரி ஸோ நம்ம இந்த லெசனில் ஷேப்ஸை பத்தி படிக்க போறோம் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம் 2D ஷேப் அதாவது அதுக்கு லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும் அதுதான் வந்து 2D ஷேப் அதாவது 2D ஷேப்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்புறம் ரெண்டு பால் இருக்குது அது ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது சரியா நெக்ஸ்ட்டு நேம் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் அண்ட் ட்ரை டு ட்ரா தம் இன் யுவர் நோட் புக் இது உங்களோட ஹோம்ஒர்க் ஓகேவா இதில் இந்த ஷேப்லாம் என்னென்ன ஷேப்புன்னு சொல்லி அதை நீங்கள் நேம் பண்ணி அனுப்பணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 Write the names of shape in the following picture. ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த பிக்சரில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் ஓகேவா இப்போ இங்கே இதில் பாரு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது இங்கே கண்ணில் ரெண்டு சர்க்கிள் இருக்குது அப்புறமா ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது எங்கெங்கே இருக்குது இதோ காலில் ரெக்டாங்கிள் இருக்குது கையில் இருக்குது இதெல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வாய் இருக்குது அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பு கையோட எண்டு எப்படி இருக்குது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது ஸோ இதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது சர்க்கிள் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஓகேவா பக்கத்தில் இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னலாம் இருக்குது ஒரு ஸ்கொயர் இருக்குது ட்ரையாங்கிள் இருக்குது ரெக்டாங்கிள் இருக்குது ஸ்கொயர் இருக்கு சர்க்கிள்ஸ் இருக்குது ஓகேவா இதுலேயும் அப்போ என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது ஸ்கொயர் இருக்குது ட்ரையாங்கிள் இருக்குது ரெக்டாங்கிள் இருக்குது அப்புறம் சர்க்கிள்ஸ் இருக்குது ஓகேவா இதெல்லாம் அந்த பாக்ஸில் நீங்கள் எழுதணும் உங்களோட புக்லேயே எழுதிக்கோங்க ரைட் த செகண்ட் க்வெஸ்சன் ரைட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல அதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு நம்மளே எழுத சொல்கிறாங்க ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஸ்கொயர் ஸோ நம்மக்கிட்ட மொத்தம் 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிள் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ஓகேவா ரைட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் இந்த பிக்சர் இந்த பிக்சரில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது 1, 2, and 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது சரியா 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்புறமா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஸோ அதை நம்ம எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஷேப்ஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் இன் த பாக்ஸஸ் கிவன் பிலோ இதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒன்று இருக்குது அப்படி தானே அதில் என்னென்ன ஷேப்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்கிறாங்க அதில் என்னென்ன இருக்குது ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் சேர்த்து சரியா ஸோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நடுவில் ஆரஞ்ச் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மொத்தம் 5 சைட்ஸ் இருக்குது 5 சைட்ஸ் இருக்கிற ஷேப்போட பேர் பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பென்டகன் ஷேப் இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ட்ரையாங்கிள் தான் ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம் நெக்ஸ்ட்டு ட்ரா சர்க்கிள்ஸ் யூஸிங் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன போகிறோம்னா பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்க பேங்கிளோ இல்லைன்னா காயின்ஸ்லாம் இருக்கும்ல நம்மக்கிட்ட அதை வச்சு அதோட அவுட்டர் லேயில் வச்சு சர்க்கிள் போட போகிறோம் ஓகேவா சர்க்கிளுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பேங்கிள் காயின் வீலு அப்புறமா சிடி இதெல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க லெட் அஸ் ட்ரா த சர்க்கிள் யூஸிங் அ பென்சில் அண்ட் த்ரெட் ஒரு நூலும் ஒரு பென்சிலும் எடுத்துக்க போகிறோம் ஒரு சைடு நூலை நம்ம பிடிச்சிட்டு இன்னொரு சைடு நூலை பென்சிலில் டைப் பண்ணிவிட்டு அதை வச்சு சர்க்கிள் போட சொல்கிறாங்க ஓகேவா மூவ் த பென்சில் பை கீப்பிங் த த்ரெட் அட் ஏ பாயிண்ட் ஏ இஸ் கால் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்ம த்ரெட்டை பிடிச்சிருக்கோல அந்த த்ரெட்டை அசைக்காமல் அப்படியே ஒரு சர்க்கிள் போடணும் நம்ம கை வச்சுருக்க பாயிண்ட் பேர் தான்
நம்ம கை வச்சிருக்க பாயிண்ட் பேர் தான் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ட்ரா 2D ஷேப்ஸ் இன் ஃப்ரீ ஹேண்ட் வித் ஜாமெண்ட்ரிக்கல் டூல்ஸ். நமக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ராம்பஸ்க்கு ஒரு சைன் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு என்வலப் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரெபீசியம் அது ஒரு பேகு, பேரலோகிராம்க்கு ஒரு டைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஷேப்புக்கும் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குவாட்ரிலேட்டரல். ஓகேவா? குவாட்ரிலேட்டரல்னா என்னென்னா அது ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர். அதுக்கு மொத்தம் நாலு சைடு இருக்கும், ஆனால் அது டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கணும்னு அதுக்கு எந்த கண்டிஷனும் சரியாது கிடையாது. ஓகேவா? நாலு சைட் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அது பேர் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவாங்க. நிறைய குவாட்ரிலேட்டரல் இருக்குது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம் இது எல்லாமே குவாட்ரிலேட்டரல் தான் சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடின்னு இருக்கா, அதுக்கு நேம் வச்சுருக்காங்க. ஏபிசிடின்னு அந்த குவாட்ரிலேட்டருக்கு நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சைட்ஸ் எழுத போகிறோம். எத்தனை சைட்ஸ் இருக்கும்னு சொன்னோம், நாலு சைட்ஸ் இருக்கும் குவாட்ரிலேட்டருக்கு. என்னென்ன சைட்ஸ் இருக்குது? இங்கே வயலட் கலரில் இருக்குல்ல, 1, 2, 3, and 4 மொத்தம் நாலு சைட்ஸ் இருக்குது. அதாவது ஏபி, பிசி, சிடி அண்ட் டிஏ, இதெல்லாம் அதோட சைட்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எத்தனை டயகனல் இருக்குமா? குவாட்ரிலேட்டருக்கு ரெண்டு டயகனல் இருக்குமா, 1 and 2 ரெண்டு டயகனல் இருக்கும். அதோட நேம் என்ன? ஏசி அண்ட் பிடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ஸ்கொயர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், ஸ்கொயர் ஹேஸ் 4 ஈக்குவல் சைட்ஸ். ஸ்கொயருக்கு என்னவா இருக்குமா? நாலு சைடுமே ஈக்குவலாக இருக்குமா, அப்புறம் ரெண்டு டயகனல் இருக்கும். சரியா? இதெல்லாம் தான் வந்து ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்கொயருக்கு என்னென்ன நேம் பண்ணியிருக்காங்க? ஒன் சைடு பிக்யூ, பிக்யூ, கியூஆர், ஆர்எஸ் அண்ட் எஸ்பி, இதெல்லாம் வந்து ஸ்கொயரோட சைட்ஸு. அப்போ டயகனல் என்னது? பிஆர் அண்ட் கியூஎஸ், இது ஸ்கொயரோட டயகனல். ஓகேவா? அப்போ ஸ்கொயருக்கு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? செஸ் போர்டு, கேரம் போர்டு, இது எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கும் எத்தனை சைடு தான் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். ஆனால் ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்குன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் டயகனல்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் ஹஸ் 4 சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இட் ஹஸ் 2 ஈக்குவல் டயகனல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன நேம் வச்சுருக்காங்க? WX ஒரு சைடு, XW இன்னொரு சைடு, YZ இன்னொரு சைடு அண்ட் ZW இன்னொரு சைடு. ரெண்டு டயக்னல் இருக்குது. என்னென்ன இருக்குது? WY அண்ட் XZ இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராம்பஸ். ராம்பஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அதுக்கும் என்ன இருக்கும்? ரெண்டு டயக்னல்ஸ் இருக்கும். அதுக்கு என்னென்ன நேம் பண்ணியிருக்காங்க? இங்கே வயலட் கலரில் இருக்குது பாருங்கள், LM, MN, NO அண்ட் OL, இதெல்லாம் தான் என்னது? ராம்பஸோட சைட்ஸு. ஓகேவா? இதுக்கும் டயக்னல்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்குது? எல்லேருந்து எம்மு, எம்லேருந்து ஓ. ஸோ இதுதான் அதோட டயக்னல்ஸ். ஓகேவா? பேரலோகிராம். பேரலோகிராம்னா ரெக்டாங்கிள் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும், அதுதான் வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பேரலோகிராமுக்கு நம்ம என்னென்ன நேம் வச்சுருக்கோம்? EFGH நேம் வச்சுருக்கோம். வயலட் கலரில் இருக்கிறதுலாம் தான் அதோட சைட்ஸ். EF, FG, GH அண்ட் HE. ஸோ இதுக்கு நாலு சைட்ஸ் இருக்கும். இதுக்கும் எப்படி இருக்குமா? ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். சரியா? டயக்னல்ஸ் என்னென்ன? EG அண்ட் FH. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஆல் க்ளோஸ்டு ஃபோர் சைடட் ஃபிகர்ஸ் ஆர் கால்ட் குவாட்ரிலேட்டரல். என்ன சொன்னோம்? எந்த ஃபோர் சைடு இருக்க ஷேப்பாக இருந்தாலும் அது பேர் என்ன தான்? குவாட்ரிலேட்டரல். சரியா?
நெக்ஸ்ட்டு அ டேஷ் ஹேஸ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் டயகனல்ஸ். ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் எந்த ஷேப்புக்கு இருக்குதுன்னு பார்த்தோம், ஸ்கொயர் ஷேப்புக்கு. ஸோ எ ஸ்கொயர் ஹேஸ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் டயகனல்ஸ். நெக்ஸ்ட்டு த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ டேஷ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் எதோடது ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம், ரெக்டாங்கிளோடது. ஸோ த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு அ டேஷ் ஹேஸ் நோ சைட்ஸ். சர்க்கிளுக்கு என்ன தெரியும் நமக்கு, சர்க்கிளுக்கு எந்த சைடும் கிடையாது, அதுக்கு எந்த கார்னர்ஸும் கிடையாது, அது ஒரு க்ளோஸ்டு கர்வ். அதனால் அ சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் டேஷ் அண்ட் டேஷ். எதில் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளில் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம் டயகனல்ஸ். ஸோ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி, ரைட் த நேம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த டயக்னல். ஸோ நமக்கு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேம் வச்சுருக்காங்க ஏபிசிடின்ட்டு. என்ன பண்ணியிருக்காங்க, நேம் வச்சுருக்காங்க ஏபிசிடின்ட்டு, ஓகேவா. அப்போது சைட்ஸோட நேம் என்னென்ன, ஃபஸ்ட்டு சைடு எது, இது ஏபி, செகண்டு பிசி, தேர்டு சிடி அண்ட் டிஏ. இதுதான் ஃபஸ்ட் லைனில் எழுதணும் சைட்ஸை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு டயகனல்ஸோட நேம் கேட்டிருக்காங்க, டயகனல்ஸ் எது எது, ஏசி அண்ட் பிடி. இதுதான் இதோட டயகனல்ஸ், ஓகேவா. இதை நம்ம செகண்ட் லைனில் எழுதணும். நான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், மீதி மூணும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க்காக சப்மிட் பண்ணிடணும், ஓகேவா. உங்களோட ஹோம்ஒர்க் அப்போ என்னென்ன இருக்குது, பேஜ் நம்பர் டூவில் ரைட் த நேம் ஆஃப் த ஷேப்ஸ், ஓகேவா. ஷேப்ஸ் இருக்குது, அதோட நேம் எழுதி கொடுக்கணும். அப்புறம் பேஜ் நம்பர் செவனில் இருக்க எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி அனுப்பணும், ஓகேவா. தேங்க்யூ.